இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். டுடே இஸ் மண்டே 30th May 2022. இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கை மெடிடேஷனுக்கு, கவனன் மெடிடேஷனுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சரி, இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராகவும் போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை கொஞ்சம் கவனமாக நம்ம நிதானிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கும்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வசனம் அற்புதங்கள் செய்யும். நமக்கு மத்தேயு 12:8 For the Son of Man is the Lord of Sabbath. Hallelujah. மனுஷ்குமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். மனுஷ்குமாரன் ஓய்வு நாள், கீப் எ சபத் டே ஹோலி, த தேர்ட் கமாண்ட்மெண்ட். இந்த மூன்றாவது கற்பனையை யூதர்கள் மிகவும் கவனமாக பின்பற்றி வந்தார்கள். அதில் பரிசேயர்கள் ரொம்ப, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதப்பாரர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் என்று சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, காலப்போக்கில் அதை பின்பற்றுவதற்காக நிறைய கட்டாயப்படுத்தினார்கள். ஏழை எளியவர்கள் வந்து ரொம்ப மோசமாக நடத்தினார்கள். ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி ரொம்ப, அதான் ஏசாமி வன்மையாக அங்கே கண்டிக்கிறாரு. நீங்கிறது செய்ய சரியில்லை. அவர் சொன்னா சொல்கிறார், உங்கள் கழுதியோ உங்கள் ஆடோ சாக்கடையில் விழுந்தால் நீங்கள் தூக்கி உதவி செய்ய மாட்டீங்களா? செய்யாமல் இருப்பீங்க, தூக்கி விடாமல் இருப்பீங்க. அதை செய்யலாம், ஆனால் மனுஷனுக்கு நல்லது செய்யக்கூடாதா, நன்மை செய்யக்கூடாதா அப்படின்னு இயேசாமி கேட்குறார். பாருங்கள், ஆமாம் தானே. இது வந்து இயேசாமி இப்படி எதிர்ப்பாய் பேசுகிறது அவர்களுக்கு வெறுப்பை தந்தது. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். இயேசாமி ஓய்வு நாளில் நிறைய பேர் சுகம் கொடுத்துருக்கிறார். ஓய்வு நாளுக்கு சுகம் கொடுத்ததுனால பரிசேயர்களுக்கு, இந்த யூதர்களுக்காக இயேசு மேலே ரொம்ப வெறுப்பு. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவராக இருக்கிறார், வெரி ஸ்ட்ராங் வேர்ட். அருமையானவர்களே, இயேசு தன்னை நானுன்னு சொல்லாமல் மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். அப்போ யார் அந்த மனுஷகுமாரன்? ஆண்டவராக இயேசு, அந்த இரட்சகர், அந்த மேசையா. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார்னா, நீங்கள் ஓய்வு நாளுக்கு முக்கியம் கொடுக்குறீங்க தவிர மனிதர்களுக்கோ கடவுளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு சுயநலமானதை நீங்கள் அந்த நாட்களில் செய்து கொள்கிறீங்க அப்படின்னு ஒரு வன்மையாக பரிசெய்கிற மீண்டும் மீண்டும் கண்டிக்கிறார். ஏன்னா அங்கே ஒரு கை சூமியின உடையவனே இருக்கிறான், அவனை சோகம் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே, ஆண்டவர் அவனுக்கு சோகம் கொடுக்குறத பாருங்களேன். எப்படி அவங்க ஒரு அவங்களுடைய சிந்தனைகள்லாம் அறிஞ்சு அவங்க ஓய்வு நாளுக்கு, ஓய்வு நாளை குறித்தான காரியங்களினாலே ஆண்டவர் பாருங்கள் 13 பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போலாய் சொஸ்தமானது. ஒரு வார்த்தை சொல்ல கையை நீட்டினார், அவ்வளோதான். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படுது, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகு, இப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அவர் ஆண்டவர். உன் கையை நீட்டினார், அவ்வளோதான். அங்கே அற்புதம் நடந்தது. காரணம் இந்த மனிதர்களுடைய சிந்தனை, ஓய்வு நாளை குறித்தான கருத்து. இதனால் ரெண்டையும் ஓய்வு நாளை, ஓய்வு நாளை ஆக்சுவலி த ஜூஸ் ஸ்பெஷலி பாரிசீஸ் அப்யூஸ்ட், மிகவும் மோசமாக ஜனங்களை நடத்தினார்கள். அதனால தான் ஏசாமி சொன்னார், ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்தன் அல்லவா, அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்றார். 12:12 ஓய்வு நாளில். அப்போ யூதர்களுடைய அந்த பரிசேயருடைய போதனைக்கு கர்த்தர் விரோதமாக எதிர்ப்பாய் செய்கிறார். ஓய்வு நாளில் நீங்கள் செய்யலாம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, கடவுளுக்கு மேலே எதையும் வைக்காதீங்க. கடவுளை விட ஓய்வு நாள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போச்சு. ஆண்டவர் சொன்ன கருத்தை, உண்மையை, சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் அது அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை வைத்து கொண்டு மக்களை அணுகினார்கள். இன்றைக்கும் நாம் பார்க்குறோம், வசனத்தை பலவிதமாய் போதித்து
மக்களை கஷ்டப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். திருச்சபைகளிலே வசனத்தை சொல்லியே மக்களை கஷ்டப்படுத்தி மனிதர்களை மனுஷர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை சுரண்டுகிற ஊழியக்காரர்கள் திருச்சபைகளும் உண்டு. அன்றைக்கு பரிசெயல் செய்ததை இன்றைக்கு ஆண்டருடைய பெயரிலே செய்கிறார்கள். ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். டோன்ட் மிஸ்யூஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டருடைய வசனத்தை கவனமாக வாசிங்க, தியானிங்க, ஏசாமி என்ன சொல்கிறார்னு புரிந்து ஆண்டவருக்கு பணி செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரத்தை உடைய கரத்தில் வைக்கிறோம். உண்மை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனத்தை கவனமாய் தியானிக்கவும் ஆண்டவரே, ஆவியானவரே நீங்கள் அவங்களோடு இடைப்பட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். உன் வல்லமையான கரம் ஆசீர்வதிக்கட்டும். துதிகன மகிமை உண்டாகட்டும். ஓய்வு நாளுக்கும் நீர் கர்த்தராக இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டராக இயேசுவனுடைய கிருவை பிதாவின் அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஏ பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. ஓய்வு நாள் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கற்பனைகள், இவைகளை கவனமாய் பின்பற்றுங்க. டேக் கேர். அண்ட் காட் பிளெஸ்.